சங்கீதம் 12:5 தேவனுடைய ஆசீர்வாதத்தை இன்றைக்கு பார்ப்போம். சங்கீதம் 12:5, ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சின் நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே பாருங்க, கர்த்தர் ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் வசதி இல்லாதவர்களுக்கும் தானே யுத்தம் பண்ண எழும்புகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் சர்வத்தை மாளிகை செய்கிறார், ஆனால் திக்கற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு, உதவி இல்லாதவர்களுக்கு அவர் உதவி செய்யும்படி அவரே கண்ணோக்கமாக இருந்து அவர்களுக்கு எழும்பி உதவி செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனை என்ன? முக்கியமாக இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே இந்த புது வருஷம் பிறக்கிறது, கொரோனா எல்லாம் என்னென்னமோ வந்து போயிட்டு இருக்குது. ஐயோ, எனக்கு பிரச்சனை பாடு, யார் எனக்கு உதவி செய்வார்கள், எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், நானே உனக்காக யுத்தம் பண்ணுவேன், உனக்கு விரோதமாக உன்னை மடங்கடிக்க, உன்னை அசட்டை பண்ணுகிற, உன்மேல் சீறுகிறவர்கள் மேல் கர்த்தர் அவர் எழும்பி உன்னை அவர்களுக்காக விட்டு காத்து நடத்துவார். இன்றைக்குமா கவலைப்படாதீங்க, கிறிஸ்மஸ் வருதே, பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு கொண்டு இருக்கிறீங்களா, முடித்து கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார், உங்களை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார், உங்களை போஷிக்கிறவராக இருக்கிறார், உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகையாலே அவருக்கு இறங்கி நீங்கள் உதவி செய்யுங்க. யாருக்கு? இவங்களுக்கு. ஐயா நாங்களே கஷ்டப்படுறோம், உங்களுக்கு அத்தனை கஷ்டத்தையும் நீக்குவார். அதான் இங்கே போட்டிருக்கிறது, உங்களுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிறவராக அவர் இருக்கிறார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். ஒருவேளை கர்த்தர் உங்களை சிறிதளவு ஆசீர்வதித்திருந்தா நீங்கள் மற்றவர்களுக்கு இறங்கி உதவி செய்யுங்க. உதவி செய்யும் போது நம்ம கர்த்தருக்கே கடன் கொடுக்குறவங்களை மாற்றிருக்கிறான். அதை கர்த்தர் என்ன பண்ணுவாராங்க, திருப்பி கொடுப்பார். திருப்பி எப்போ? நீங்கள் ஏதோ ஒரு 10 ரூபாய் கொடுத்தா அவர் உங்களுக்கு திருப்பி 10 ரூபாய் கொடுப்பார்? இல்லை, நானே சில பேருக்கு கடன் வாங்கினதில்ல, ஏதாவது ஒன்று நான் சொல்லுவேன், நான் பிள்ளைங்கக்கிட்ட யார்ட்டையா சொல்லுவேன், நான் டே இது கொஞ்சம் மாற்ற, இந்த காசை என்னால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல, கொஞ்சம் பண்ணி விடுங்க அப்படின்னு. திருப்பி அனுப்பும்போது சரி எக்ஸ்ட்ரா தான் அனுப்பிச்சி விடுவேன். கடந்த வாரத்தில் கூட கிறிஸ்மஸ் ப்ராக்டிஸுக்கு போனப்போ ஒருத்தர் காருக்கு இவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என் பிள்ளைங்க இருக்க வந்தாங்க, ஆர்ஃபன் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ காருக்கு இவ்வளோ ஆச்சு அப்படின்னாங்க, நான் எக்ஸ்ட்ரா கொடுத்தேன். ஏன்? நம்மளுக்கு அந்த மாதிரி இதயத்தை கர்த்தர் கொடுத்துருக்காரு. அப்போ நம்மளுக்கே அந்த மாதிரி இதயத்தை கொடுக்கும்போது கர்த்தர் அப்போது அவருக்கு கடன் கொடுத்தா நம்மளுக்கு எவ்வளோ கொடுப்பார் யோசிச்சு பாருங்கள். ஓகே, வசதி உள்ளவங்க கொஞ்சம் வசதி இருந்தாலும் சரி கர்த்தருக்கு கொடுங்க. அந்த 2 காசு போட்ட உதவியை கொடுத்து கர்த்தர் யோசிச்சு பேசுகிறார், கொடுங்க, உங்களே தேவையை அவர் கொடுப்பார். அதான் இங்கே போட்டிருக்குது, ஏழைகளையும் திக்கற்றவர்களையும் தேவையுள்ளவர்களையும் உன்னுடைய தேவை சுகவீனம், சுகம், பலன், பிஸ்னஸில் என்னத்தில் என்ன தேவை எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார். சும்மனுமா சிறுவர்கள் கொண்ட சமூகத்தில் ஒரு பிள்ளைகள் காட்சிப்பிக்கிறோம், தேவையில் ஆஸ்வதிப்பீராக, இறங்குவீராக, உங்களுடைய சமூகத்தில் கூடுகிறோம்ப்பா, தேவையொழி வழியெல்லாம் திறந்துள்ளோம்ப்பா, நீ கண் நோக்கி பார்க்கிறாக, நீர் இறங்குவீராக, ஆஸ்பத்திரி மேன்மைப்படுத்தும்பா, சமூகம் முடி பிரச்சனை மறுபடி நடத்துவதாக. தேவரீர் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அவளை தேவையெல்லாம் சந்தித்தரலாம்ப்பா, அதுக்கு உதவி செய்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆஸ்வதிப்பிறாங்க. ஏழைக்கு இறங்குகிறான், இறங்குகிறவன் உமக்கு கடன் கொடுக்குறான்னு சொல்லியிருக்கிறேன். அப்படியாக நீர் அவர்களுக்கு அபரிதமாய் இன்னமாய் கொடுத்து அவர்களை மேன்மைப்படுத்துவீராக. ஜாலிகளோ கொடுக்குறோம் நேரத்தாமே அவங்க பிள்ளைகளை ஆஸ்வதிப்பார், தேவையெல்லாம் சந்திப்பிறார். சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் கிருமியும் கொடுத்து இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அவர்கள் நன்றாக கொண்டாட, உங்களுடைய பிறந்த நாளை கொண்டாட கிருமி செய்கிறாங்க. ஜாலிகளோ கொடுக்குற நாடுகள் மேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்தாமே உங்களை ஆஸ்வதிப்பார்கள். ஹல்லேலூயா.